கொரோனா தொற்று அப்படிங்கிறது தமிழகத்தில் நாளுக்கு நாள் தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணமே இருந்துட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இது பல பேருக்கு மிகப்பெரிய அளவில் இன்னமும் பீதியை அதிகப்படுத்திகிட்டே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய பிரபலங்கள் முதற்கொண்டு அவங்களையும் இந்த கொரோனா தொற்று அப்படிங்கிறது விட்டு வைக்கல. நிறையா பிரபலங்களுக்கும் இது வந்து வந்திருக்கு. நிறையா பேர் இப்போ சிகிச்சையில் இருக்காங்க. அதில் முக்கியமாக எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்த ஒரு தகவலாக என்ன வெளியாக இருந்தது அப்படின்னா, பிரபல பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள், அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த செய்தி எல்லாரையுமே மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியில் ஆழ்த்தியதுன்னு தான் சொல்லி ஆகணும். இது குறித்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கொரோனாக்கான அந்த மைல்டான ஒரு சிம்டம்ஸ் தான் எனக்கு வந்து இருக்குது, மிகப்பெரிய அளவில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன், யாரும் இதை பற்றி எந்த ஒரு கவலையும் பட்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி எஸ்பிபி அவர்கள் வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இப்போது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தொலைபேசி வாயிலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை தொடர்பு கொண்டு நலம் விசாரிச்சிருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு எஸ்பிபி அவர்கள் வந்து சிகிச்சை பெற ஆரம்பித்தாங்க. இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எஸ்பிபி அவர்களை தொடர்பு கொண்டு நலம் விசாரிச்சுட்டு அவர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் அப்படிங்கிறது இப்போது எல்லா தமிழ் ஊடகங்கள்லேயுமே, அதாவது எல்லா டிவி நியூஸ் சேனல்ஸ்லேயுமே வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இப்போது ஒளிபரப்பு செய்யப்பட்டுருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எஸ்பிபி அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு சாதனையாளர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக எப்பேற்பட்ட பாடகராக இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அவங்களுடைய குரல் அப்படிங்கிறது அந்த எனர்ஜியை வந்து இழந்துடும் ஆட்டோமேட்டிக்காக, அந்த வயது மூப்பு இதெல்லாம் காரணமாக. ஆனால் எஸ்பிபி அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 74 வயதுக்கு மேலே ஆனதுக்கு அப்புறமும் கூட அந்த குரலில் வந்து அந்த எனர்ஜியும் சரி, அந்த ஒரு துருதுருப்பும் சரி, கொஞ்சம் கூட குறையாமல் அதே மாதிரி, அதாவது ஒரிஜினல் பாட்டு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பாடின பாட்டை இப்போ பாட சொன்னால் கூட 50 வருஷத்துக்கு முன்னாடி பாடினதை விட இன்னும் 1000 மடங்கு எனர்ஜியோட ஒரு பாடகரால் அந்த பாட்டை வந்து பாட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது எஸ்பிபி அவர்களுக்கே சாத்தியம் தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு ஆஸ்தான பாடகர் எஸ்பிபி அவர்கள். சூப்பர் ஸ்டாருடைய படங்களுக்கு இன்ட்ரோ சாங் அப்படின்னா எஸ்பிபி அவர்களை தவிர வேறு யாருக்கும் அது வந்து பொருந்தாது அப்படிங்கிறது உண்மையான விஷயந்தான். அதுலேயும் 90s அப்புறமா எஸ்பிபி அவர்கள் ஆரம்பித்த அந்த பயணம் இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு. இப்போ கூட அண்ணாத்த திரைப்படத்தில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிபி அவர்கள் தான் அந்த இன்ட்ரோ சாங்கை வந்து பாடியிருக்காங்க. பேட்டை திரைப்படமாக இருக்கட்டும், தர்பார் திரைப்படமாக இருக்கட்டும், இப்படி எப்போவுமே எஸ்பிபி அவர்கள் இன்ட்ரோ சாங் பாடினார் அப்படின்னாலே அதை விட ஒரு திருவிழா வந்து சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ்க்கு இருக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் எஸ்பிபி அவர்கள் கண்டிப்பாக நலமடைஞ்சு வெளியே வந்து மறுபடியும் இன்னும் தன்னுடைய சிங்க குரலால் எல்லாரையும் இசை மழையில் நனைய வைக்கணும் அப்படிங்கிறது தான் இசை ஆர்வலர்கள் எல்லாருடைய ஆசை, எஸ்பிபி அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருடைய ஆசை, சூப்பர் ஸ்டாருடைய ஆசையாகவும் அதுதான் இருந்திருக்கு. அதனால தான் சூப்பர் ஸ்டார் ஃபோன் பண்ணி நலம் விசாரிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நீங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற தமிழ் பழைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.